வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் நான் இன்னைக்கு துடைப்பத்தால் வீட்டில் கடன் கஷ்டம் சண்டை குழப்பம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் பாருங்கள் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இப்போ வந்து துடைப்பத்தால் கடன் கஷ்டம் குழப்பம் சண்டை இதெல்லாம் வருமாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க கண்டிப்பாக வரும் நம்ம தொடப்பத்தை கையாளுற முறைன்னு ஒன்று இருக்குது இப்போ வீட்டில் பெருக்கிற தொடப்பம் வீட்டுக்குள்ளே பெருக்கிற தொடப்பத்தை இந்த மாதிரி தலை கீழே மடிஞ்சு போகுதுன்ற ஒரு காரணத்துக்காக நம்ம இந்த மாதிரி வைக்கக்கூடாது ரெண்டாவது அடுத்தது என்னான்னா இந்த மாதிரி படுக்கவும் போடக்கூடாது தொடப்பத்தை இது வந்து வெளியில் கூட்டுற தென்னந்தொடப்போன்னு சொல்லுவோம் இந்த தென்னந்தொடப்பத்தை வந்து வெளியில் பெருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் வெளியிலே தான் இதை நம்ம வைக்கணும் மற்றபடி கீழே வைக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு மறைவான இடத்த வைக்கலாம் அப்போ கூட படுக்க போடாமல் நிற்கவே வைக்கணும் சரி நிற்க வச்சா அந்த மொனம் வடைஞ்சு போதும்மா அப்போ வேறு அதுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை ஒரு கயிறு கட்டி ஒரு சின்னதாக ஒரு ஆணி அடித்து அதில் மாட்டி வைக்கலாம் தவறு கிடையாது அதனால் மூளையாக மாட்டி வைக்கலாம் யாருக்கும் தெரியாமல் யாருக்கும் தெரியக்கூடாது தெருவில் நம்ம வெளில போகும்போதும் சரி உள்ளே வரும்போதும் சரி தொடப்பம் வச்சுக்கிறது யாரு கண்ணுக்கும் தெரியாமல் தான் நம்ம வைக்கணும் ரெண்டாவது இந்த வீட்டில் பெருக்கிற தொடப்பத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர் வீட்டை கூட்டுறன்ற பேரில் கிச்சன்லேருந்து பெருக்கிட்டு வருவாங்க கிச்சன்லேருந்து பெருக்கி அதை கொண்டு போய் வெளியில் தள்ளுவாங்க வாசல் தள்ளி அதை படிக்கிற கிடுக்ட்டு எல்லாம் பெருக்கி வெளியே மொதல் கொண்டு பெருக்கிட்டு வந்துடுவாங்க அது ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு செயல் எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அமாவாசை கொடுக்குறீங்க திதி கொடுக்குறோம் இல்லை வந்து வீட்டில் ஒரு இறப்பு காரியம் நடந்துருச்சு அப்படின்னா மட்டும்தான் உள்ளேருந்து வெளில தள்ளிட்டு போனோம் குப்பைய அப்படி தள்ளிட்டு போனால் தான் நம்ம வீட்டில் அந்த குப் அந்த இன்னொரு நாள் அந்த நடக்கக்கூடாதுன்னு வேண்டுதல்காக செய்வாங்க இலையை மூடுறதே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா மேலெழுந்து இலையை மூடக்கூடாது கீழேந்து தான் இலையை மூடணும் அந்த கெட்ட காரியத்துக்கு மட்டும் நல்ல விசேஷத்துக்கு போனால் மேலேருந்து இலையை மூடணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு முறை இருக்குது போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாதுன்னு வாங்க அதெல்லாம் ஒரு முறை இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி தொடப்பத்தை வந்து நீங்கள் வெளியில பெருக்கி தள்ளாமல் உள்ளேருந்து வாசல்லேருந்து பெருக்கி உள்ள கொண்டு வரணும் வாசல்லாம் தெரு வாசல் கிடையாது நம்ம வாசப்படியிலேருந்து பெருக்கி உள்ள கிச்சனில் எடுத்துகிட்டு வந்து கு கிச்சன்லேருந்து குப்பையை வாரி குப்பை தொட்டியில் போடணும் சரி தொடப்பத்தை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இடம் பற்றாக்குறை இடம் இல்லைன்ற ஒரு காரணத்துக்கு அகலவா இல்லைன்னு தெரில கட்லுங்கீழே போட்டு வைப்பாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான செயலாகும் நம்ம படுக்கும்போது நம்ம கட்லுங்கீழே அந்த தொடப்பம் இருக்க லக்ஷ்மி தான் அது லக்ஷ்மி வாசம் பண்ணுறது தான் லக்ஷ்மி தொடப்பத்தில் வாசம் பண்ணுறாங்க தான் ஆனாலும் அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது இல்லைங்களா தொடப்பத்தை வந்து ரெண்டாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா காலால் எப்படி எட்டி உதைப்பாங்க காலால் இப்படி தள்ளுவாங்க அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு செயல் அதெல்லாம் செய்யவே கூடாது அப்புறம் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடப்பத்தை ஒரே இடத்துல வைக்கக்கூடாது ஒரு தொடப்பன்னா ஒரு இடத்துல அந்த ஒரு தொடப்பம் மட்டும்தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு கதவுக்கு பின்னாடி நீங்கள் தொடப்பத்தை வைக்கவே கூடாது கதவு இருக்குதுன்னு இப்போ நான் கிச்சன் கதவு இருக்குது உங்கள் வீட்டு தோட்டத்து கதவு கிச்சன் கதவு மறைவாக நம்ம வைக்கிறமானா வைங்க தப்பு இல்லை ஆனால் அதுக்கு அந்த தொடப்பம் வந்து கிச்சன் அந்த கதவு மேலே படாமல் ஓரமாக வைக்கணும் இல்லை நான் சொல்கிற மாதிரி ஒரு ஆணி அடித்து ஒரு கயிறு கட்டி அந்த தொடப்பத்தை மாட்டி விட்டுருங்க மூளையா யாரு கண்ணுக்கு தெரியாமல் அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த மாதிரி கடன் கஷ்டம் குழப்பம் ஒரு சிலர் சொல்கிறீங்க நான் எல்லாமே செய்கிறமா எல்லாம் நான் வீட்டில் பூஜை எல்லாமே நான் செய்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் தான் நான் தான் இருக்கேன் ஆனால் ஒரு சிலர் சொல்கிறீங்க நல்லது நடக்குதுமான்றீங்க ஒரு சிலருக்கு வந்து என்ன பண்ணாலே எனக்கு வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து பண கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குதுமா சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்குதுமா நான் அதுக்கு எல்லாமே இதான் காரணம் இந்த தொடப்பத்தை நீங்கள் கையாளுற மாதிரி கொஞ்சம் தவறாக இருந்திருக்கலாம் அது ஒன்றும் பெரிய தெய்வ குத்தம்லாம் கிடையாது நாம் கொஞ்சம் அதெல்லாம் மாற்றி அமைச்சுக்கிட்டோம்னா நம்ம வீட்டில் அந்த சண்டை சச்சரவு எல்லாம் குறையும் நல்லாவே குறையும் வீட்டில் வேலை செய்கிறவங்க கூட தொட தலைக்கீழே வச்சுட்டு போயிட்டாங்கன்னா நான் உடனே போய் அதை பார்த்து திருப்பி வைப்பேன் முதல்ல ஏன்னா தலைக்கீழே வச்சுட்டு போயிட்டாங்கன்னா நம்ம வீட்டில் தானே பிரச்சனை வரும் அவங்க வீட்டுக்கு பிரச்சனை வராது இல்லைங்களா நம்ம வீட்டில் வச்சுக்கிறவங்க வீட்டில் தான் பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக நான் திருப்பி வைப்பேன் அந்த மாதிரி தொடப்பத்தை வந்து நம்ம மூளையாக மூளையாக வைக்கலாம் தவறு இல்லை ஆனால் கதவு மேலே படக்கூடாது ரெண்டாவது தொடப்பம் வெளில பெருக்கிறீங்கன்னா வெளியிலே வச்சுருங்க அதை உள்ளே எக்காரணம் கொண்டு உள்ளே கொண்டு வராதுங்க ஏன்னா வெளியில் ரோட்டில்ன்றது என்னதமோ இருக்கும் அதை பெருக்கிற தொடப்போம் அதை எடு அதை வந்து அதை செஞ்சிருங்க ரெண்டாவது இந்த தொடப்பத்தை வந்து நான் சொன்ன மாதிரிலாம் பூஜை அறைக்கிட்ட பெருக்கிறதுலாம் பெருக்கலாம் தொடப்பத்துல எந்த அந்த ஒரு தவறுலாம் வந்துட இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது இந்த திசை வந்து எந்த திசை வேணாலும் நம்ம வீடை பொறுத்தளவுக்கு நம்ம சின்ன வீடாக இருக்கலாம் ஒரே ரூமு ஒரு கிச்சன் வச்சுக்கிறவங்களாம் எந்த திசையை நோக்குவாங்க சொல்லுங்கள் அது பண்ண முடியாது இல்லைங்களா மறைவாக வைங்க ஒரு எனக்குலாம் தெரிஞ்சு ஒரு 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 பாட்டி நான் பார்த்துருக்கேன் அது தொடப்பத்துக்குன்னு ஒரு பேகு தைச்சிலாம் வச்சுருக்குறாங்க அது உள்ளே போட்டு பத்திரமாக மாட்டி வைப்பாங்க அந்த மாதிரிலாம் குடும்பம் நடத்துகிறவங்களாம் இருக்கிறாங்க உலகத்தில் அந்த மாதிரி நீங்கள் தொடப்பத்தை மறைவாக மாட்டி வைக்கிறது மூலயமா உங்கள் வீட்டில் எந்த ஒரு சண்டை சச்சரவு குழப்பம் இழுப்பும் எதுவுமே இருக்காது தொடப்பத்தை கையால் தூக்கி பட்டாறுன்னு போடாதீங்க தொடப்பத்தை பதமாக எடுத்துகிட்டு வந்து அதை பதமாக வைக்க எந்த ஒரு விஷயமுமே சட்டார் புட்டார் பட்டாறுன்னு உடைக்கிறவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வம் தங்காது அந்த சத்தம் செல்வம் அந்த லக்ஷ்மி தேவிக்கு பிடிக்காது அந்த உடைக்கிறது ஜாமான கழுவுறுன்ற பேரில் பாத்திரத்தை கழுவன்ற பேரில் பட்டார் பட்டார் போட்டு உடைப்பாங்க அதெல்லாம் செய்யவே கூடாது எக்கார்ந்து கொண்டு ரொம்ப அமைதியாக எவ்வளோ பொறுமையாக நம்ம இங்கே பெண்களுக்கு இருக்கிறீங்களோ அவ்வளோ உங்கள் கிட்டே செல்வம் சேரும் உங்கள் குடும்பம் நல்ல மேன்நிலைக்கு வரும் மேலே மேலே நீங்கள் நல்லா இருப்பீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க இதுங்க கடைப்பிடிச்சி பாருங்கள் உண்மையாக சொல்கிற லைஃப்பில் நீங்கள் முன்னுக்கு வந்துக்கிட்டே இருப்பீங்க விவாஸ் வைக்கிற வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நல்லா ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்